எஸ்ரா 420 அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அவர் சில கேள்விகள் கேட்டிருக்கிறாரு, ஆக்சுவலாக ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். அவர் வந்து அவரோட சேனல் பேஜை நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு, ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர் பேஜில். அதில் மானிட்டைசேஷன் வந்து டிசபிள்டு அப்படின்னு காட்டுது. இது இல்லாமல் ஒரு இமெயில் ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து யூடியூப்லேருந்து, யூடியூப் ஆட்சன்ஸ்லேருந்து வந்திருக்கு போல் இருக்கு. யூ ஆல்ரெடி ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வச்சு அவரோட கேள்வி என்ன அப்படின்னா, ப்ரோ எப்படி கேன்சல் பண்ணுறது இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை, எக்ஸிஸ்டிங் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. ஃபஸ்ட் திங் வந்து, ஏன் அவருக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னொன்று, இந்த சேனலில் வந்து அவர் லிங்க் பண்ணியிருக்க ஆட்சன்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஆட்சன்ஸ், ஆனால் ஏற்கனவே இருக்கிறது வந்து அப்ரூவ்ட் ஆட்சன்ஸ். அதை தான் லிங்க் பண்ணியிருக்கணும், அதை விட்டு போட்டு புதுசாக ஒன்று சைன் அப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ஆட்சன்ஸை நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அது கொஞ்சம் இதாக இருந்தது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் மானிட்டைசேஷன் செக்ஷனில் டிசபிள்டுன்னு வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, youtube.com/account_monetization இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த பேஜில் உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் டிசபிள்டு அப்படின்னு திருப்பியும் காட்டினாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப் வந்து ஒன்ஸ் மானிட்டைசேஷனை டிசபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி ஆக்டிவேட் பண்ணுறது கஷ்டம். நீ பல காரணத்துக்காக டிசபிள் பண்ணலாம். நம்மளோட வீடியோ ஒழுங்காக போட்டிருக்க மாட்டோம், கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மதிச்சிருக்க மாட்டோம், அதனால் இல்லை அப்படின்னா இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி பல ரீசன்காக ஒன்ஸ் மானிட்டைசேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி ரீஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து யூடியூப்பில் இருந்த பிரச்சனையா இல்லை ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பிரச்சனையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கு போனீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ இவரோட பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அது வந்து ஆட்சன்ஸில் இருக்கிற பிரச்சனை. அப்போ யூடியூப்பில் நீங்கள் திருப்பியும் வேறு ஆட்சன்ஸ் வந்து மாற்றிக்கிறதுக்கு ப்ரொவிஷன் காட்டுது அந்த பேஜ் போனோன்னே. ஸோ சேஞ்ச் த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அசோசியேட்டட் வித் யுவர் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டுச்சு. ஸோ அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து அது லிங்க் பண்ண ஆட்சன்ஸில் அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ், அதனால தான் அப்படி காட்டுது. நீங்கள் இதை தூக்கி விட்டுட்டு ஆக்டிவ் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் திருப்பியும் அப்படி பண்ணாமல் வேறு ஆட்சன்ஸ்க்கு சைன் அப் பண்ணிட்டாரான்னு தெரில. ஏன்னா அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டும் பெண்டிங் அப்படின்னு தான் காட்டுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து டிசபிள்டு அப்படின்னு காட்டுது. அப்போ அவர் அதை காமிச்சார், இந்த மாதிரி எனக்கு வந்து யூடியூப்பில் டிசபிள்னு வருது அப்படின்னு. நான் அப்புறம் சொன்னேன், சரி வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இப்போ தான் மாற்றிருக்கீங்க. நீங்கள் கரெக்டான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மாற்றினீங்கனாலான்னு தெரில. திருப்பியும் நீங்கள் வந்து புதுசாக ஆட்சன்ஸுக்கு சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட அப்ரூவ்டு ஆட்சன்ஸ், அதாவது ஆக்டிவாக இருக்கிற ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை தான் லிங்க் பண்ணணும். ஸோ எது எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சஜஷன் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்குதுன்னா நீங்கள் அதை தான் லிங்க் பண்ணணும். அதை லிங்க் பண்ணால் இந்த பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று, உங்கள் சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் டிசபிள்டு அப்படின்னு வருதுன்னா ரெண்டு விஷயம் நீங்கள் செக் பண்ணணும். ஒன்று வந்து அது சேனல்லே டிசபிள் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆட்சன்ஸ்னால டிசபிள் பண்ணியிருக்காங்களா. சேனல்லே டிசபிள் பண்ணிட்டா அந்த சேனலுக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, எனபிள் பண்ண முடியாது. இல்லை அது வந்து ஒரு ஆட்சன்ஸ்னால டிசபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த youtube.com/account_monetization அந்த லிங்க்குக்கு போனீங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் சேஞ்ச் த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுன்ற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட அசோசியேட்டட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் இந்த மாதிரி என்கிட்ட கேள்விகள் கேட்குறாங்க, என்னால் தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்ல முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து டிசபிள்டு அப்படின்னு காட்டுதுன்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம். அவங்க பண்ணக்கூடியதெல்லாம் வந்து youtube.com/account_monetization அந்த லிங்க்குக்கு போய் செக் பண்ணிக்க வேண்டியது. அந்த லிங்க்லேயும் மானிட்டைசேஷன் டேப் வந்து டிசபிள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி இல்லை, சேஞ்ச் யுவர் அசோசியேட்டட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருந்தால் நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி நீங்கள் அதில் வந்து மானிட்டைசேஷன் எனபிள் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.